ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூக அழகிரி பாஜகவில் இணைகிறாரா, முன்னாள் மத்திய அமைச்சரின் கருத்தால் வந்து பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் தலைமையில் மக்கள் ஆசி யாத்திரை வந்து கடந்த 2 நாட்களாக வந்து நடைபெற்று வருது. அந்த வகையில் மக்கள் ஆசி யாத்திரை பொதுக்கூட்டம் நேற்று நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வந்து நடைபெற்றுச்சு. இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, முன்னாள் மத்திய அமைச்சர் சிபி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர்களாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போது மக்கள் மத்தியில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் சிவி ராதாகிருஷ்ணன், தமிழகத்தில் தாமரை வளரப்போகும் நாள் வந்து உருவாகப் போகிறது. ஏனெனில் முன்னதாக திமுக துணை பொதுச் செயலாளராக இருந்த அண்ணன் விபி துரைசாமி, முன்னாள் திமுக எம்பி ராமலிங்கம் ஆகியோர் பாஜகவிற்கு வந்துள்ளனர். நாம் ஒரு நாளை உருவாக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விரைவில் மதுரையிலிருந்து அண்ணன் அழகிரி அவர்களும் பாஜகவில் இணையும் நாளை நாம் உருவாக்கி காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்று 4 இடங்களை பெற்றுள்ள நாம் வருங்காலத்தில் 140 இடங்களை வந்து பெற்று காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா அழகிரி பாஜகவில் இணைவதாக வந்து தகவல் நிறையா வெளியாயிருந்தது. ஆனால் அத்தனையும் வந்து பொய் அப்படிங்கிற மாதிரி இதுவரைக்கும் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு முயற்சியும் வந்து மூக்க அழகிரி எடுக்கலை. இப்போது மறுபடியும் மத்திய அமைச்சர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது வந்து பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் 23 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.